தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வந்து அண்டங்காக்கை. சரி, சாதாரண காக்கைக்கும் அண்டங்காக்கைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண காக்காவுக்கு வந்து தலைக்கு கீழே கழுத்துக்கு மேலே இருக்கிற பகுதி வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும். இவர் முற்றிலுமாக வந்து கருப்பாக இருக்கிறதுனால, கண்ணங்கரேன்னு இருக்கிறதுனால இவருக்கு வந்து அண்டங்காக்கை அப்படின்னு பேர். சைஸ்லேயும் கொஞ்சம் பெருசாக இருப்பார், நார்மல் காக்காவை விட இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். நம்ம வந்து ஊட்டி தாவரவியல் பூங்காவுக்கு போகும்போது இவர் வந்து நம்ம கண்களுக்கு தென்பட்டார். எதையோ தேடிட்டு போனார். அதுவும் வந்து அந்த ஊட்டி மலைச்சாரலில் பச்சை பசேலென்று இருக்கும் அந்த பூங்காவில் என்னத்தை தான் இவர் தேடிட்டு போகிறார் அப்படின்றதுக்காக நம்மளுடைய இந்த கேமராவை அவர் பக்கம் திருப்பணும். ரொம்ப அழகாக ஒத்துழைப்பு கொடுத்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல், நீ மானு கேமரா எடு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மானு நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். எங்கே போகிறாருன்னா, அந்த பக்கம் கொஞ்சம் சாதங்கள் சிதறி கிடக்குது. தனக்கான உணவை எடுப்பதற்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து கிளம்பி போயிட்டார். நமக்கும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சுது. பொறுமையாக அவர் பின்னாடியே போயிட்டு அவரை படம் எடுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து அவர் கொடுத்துருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிருக்குமே இந்த உலகத்தில் வந்து இடம் இருக்குது. அந்த உயிருக்கான இடத்த வந்து நம்ம கொடுக்கணும், அதற்கான அந்த ஃப்ரீடமை வந்து நம்ம கொடுக்கணும். அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செடி கொடிகளை மரங்களை வந்து நட்டு வச்சனாலே நிச்சயமாக இது போன்ற நிறைய விலங்குகளும் பறவைகளும் சிறு சிறு உயிரினங்களும் வந்து அதற்கான வாழ்விடத்தை அமைச்சிக்கொள்ளும். காக்கா வந்து கருப்பாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது வந்து ரசிக்கிற கண்களில் தான் இருக்குது. பார்வையை வந்து இது வெறும் காக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அதோடைய சின்ன சின்ன அந்த அசைவுகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நண்பர்களே, அண்டங்காக்கை பற்றிய நமது இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.